ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அலை இன்சைடர். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹைப்பர் லூப்ன்ற டெக்னாலஜி பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப்பர் லூப் இது வந்து 5th மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாக எவால்வ் ஆகிட்டுருக்கு. இந்த ஹைப்பர் லூப்பை யூஸ் பண்ணி ஃப்ளைட்டை விட வேகமாக ட்ராவல் பண்ணலாம் நிரூபிச்சிருக்காங்க. இந்த ஹைப்பர் லூப்னு டெக்னாலஜியை கண்டுபிடிச்ச வந்து எலான் மஸ்க். இவர் வந்து டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற கம்பெனியோட சிஇஓ. புல்லட் ட்ரெயினோட அடுத்த லெவல் தான் ஹைப்பர் லூப்ன்ற டெக்னாலஜின்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஹைப்பர் லூப்பை தெரிஞ்சுக்க முன்னாடி புல்லட் ட்ரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இப்போ கையில் ரெண்டு மேக்னெட் எடுத்துக்கோங்க. ரெண்டுலேயும் ஒரே போல் வச்சு பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா ரிப்பல் ஆகும். இந்த பிரின்சிப்பிளில் தான் அந்த புல்லட் ட்ரெயின் ஒர்க் ஆகுது. புல்லட் ட்ரெயினோட பேஸில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மேக்னெட்ஸால் ரிப்பல்ஷன் க்ரியேட் ஆகி ட்ரெயினை வந்து ஒரு 4 இன்ச்சஸ்க்கு அப்லிஃப்ட் பண்ணும். புல்லட் ட்ரெயின் வந்து மிதக்கும்னே சொல்லலாம். அதோட பாடி வந்து அந்த ட்ராக்கோட டச்சே ஆகாது. ஸோ ட்ரெயினோட பாடி வந்து ட்ராக்கோட டச்சே ஆகலைன்னா அங்கே வந்து ஜீரோ ஃப்ரிக்ஷன் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஜீரோ ஃப்ரிக்ஷன் இருக்கிறப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து டைல்ஸ், இன்னொன்று வந்து மொசைக். இந்த டைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும், அதனால் நீங்கள் வலிக்கி விடுறதுக்கு வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. இதே வந்து இந்த மொசைக்கில் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வலிக்கு விழுந்துட மாட்டீங்க. இந்த புல்லட் ட்ரெயினை நம்ம 603 km/h வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணலாம். இப்போ நம்ம ஹைப்பர் லூப்புக்கு வருவோம். ஹைப்பர் லூப்புக்கும் புல்லட் ட்ரெயினுக்கும் ஒரே வித்தியாசம் தான். புல்லட் ட்ரெயின் வந்து நார்மல் அட்மாஸ்பியரில் ட்ராவல் பண்ணுது. இதே வந்து ஹைப்பர் லூப் வந்து ஸ்பெஷல் டனல்ஸில் ட்ராவல் பண்ணுது. அதனால் இதுக்கு 0 ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த டனல்குள்ளே இருக்கிற எல்லா வேரையும் வெளியே எடுத்துருவாங்க. ஸோ வேக்யூமோட தான் உள்ளே இருக்கும், அதனால் ஏர் ரெசிஸ்டன்ஸ் 0 இருக்கும். 0 ஃப்ரிக்ஷன் அப்புறம் 0 ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால இதனால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ட்ராவல் பண்ண முடியும். இந்த ஹைப்பர் லூப் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளைட்டை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணலாம். ஃப்ளைட்டை கம்பேர் பண்ணுறப்போ காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான். இந்த ஹைப்பர் லூப்போட டாப் ஸ்பீடு வந்து 1200 km/h. எக்ஸாம்பிளுக்கு மதுரை டு சென்னை ஃப்ளைட்டில் போனோம்னா 1 hour 25 minutes ஆகும். இதே வந்து நம்ம ஹைப்பர் லூப் யூஸ் பண்ணி போனோம்னா 20 minutes போயிடலாம். இந்தியாவில் ஃபஸ்ட்டு ரூட் ஆஃப் ஹைப்பர் லூப் வந்து மும்பை டு புனே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.